அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் ஜோடி குரூஸ் ஐயாவுடைய சிறு கலந்துரையாடல். ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். எதற்காக நான் இவ்வளவு தீவிரமாக இந்த சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சில நேரங்களில் கூட நான் நினைப்பேன். சில நேரங்கள்ல என் மக்களுக்காக நான் தான் வந்து முன்னிற்பேன், வேறு யார் வந்து முன்னிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு மீண்டும் அந்த மக்களுக்காக களத்தில் இயங்கக்கூடிய ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஐயா அவர்கள் ஆனந்த விகளில் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மீனவ சமூகத்திற்காக எழுதி கொண்டு வந்திருக்காங்க. ஐயா அவர்கள் ஒரு கவிதை தொகுப்பு புலம்பல்கள் என்ற கவிதை தொகுப்பும் நாவல்கள் வந்து ஆழிசு உலகு பொற்கை 2013 சாகித்ய அகாதமி விருது வாங்கப்பட்டுள்ளது. அர்ச்சனாபுரம் இந்த நாவல்களும் அதற்கடுத்தது ஆவணப்படங்கள் விடியாத பொழுதுகள் இணையம் துறைமுகம் எனது சனமே போன்ற ஆவணப்படங்களும் இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரைத்துறையில வந்து 2013 தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மரியான் படத்துக்கு வந்து வசனம் கூட எழுதியிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் தொடர்ந்து மீனவ சமூகத்துக்காக எழுதி கொண்டு வராங்க. ஐயா அவர்களே தொடர்ந்து உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வந்து நான் உங்க எல்லோருக்கும் வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், தில்லி அப்படின்னு சொன்னாலே எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா, அறிவார்ந்த மக்கள் படிக்கிற இடம், அறிவார்ந்த பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற இடம், அது போக வந்து நாட்டினுடைய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அறிவுசார் மையம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பயம் வர்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, பயம் இருக்கதா? அது போக இங்க படிச்சுட்டு வெளியே வர்றவங்க தான் வந்து பல்வேறு மாநில அரசுகள்லையும் மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் அரசியல்வாதிகளாக பரிணமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது வந்து எனக்கு 2வது முறையாக நான் இங்கே வரேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐயா அரவிந்தன் அவர்களை சந்திச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அதிகமாக பெரிய பாரிய தொடர்புகள் இல்லை. இப்போ தான் திரும்பவும் ஐயா என்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு பெரிய உரையாற்றிட்டு அதுக்கு பிறகு இருக்கிறத விட நிகழ்வு அப்படியே கலந்துரையாடலாகவே வச்சிடலாமே. எப்படியான கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன்னு அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. என்ன கேள்விகள் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் திறந்து உங்க முன்னால உட்கார்ந்துருக்கேன். நீங்க எப்படிப்பட்ட, அது வந்து அரசியல் கேள்விகளா இருக்கலாம், ஆன்மீக கேள்விகளா இருக்கலாம், பொருளாதார கேள்விகள், சமூக கேள்விகளா இருக்கலாம், இலக்கியம் சார் கேள்விகள், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சத எனக்கு பட்டதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் பெருசா எங்க இருந்தோ எடுத்து வந்து சொல்றதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சத என்னுடைய அனுபவம் சார்ந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கேன். அதற்கு முன்னால இப்போ என்னை அறிமுகப்படுத்தின ஒரு விஷயத்துல கூட தம்பி சொன்னார், மீனவர்கள் சார்ந்து இயங்குறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இந்த விஷயத்துல இருந்தே நான் வந்து உங்ககிட்ட பேசலாம் நான் நினைக்கிறேன். இதே ஒரு 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 வகையான குறுகிய கண்ணோட்டம் அப்படின்னு நான் பார்க்கறேன். இந்த குறுகிய கண்ணோட்டம் ஏன் அப்படி சொல்றேன்னா, சொன்ன தம்பியின் மேல் குறையில்லை, அதுதான் பொது புரிதலாக இருக்கிறது. இந்த பொது புரிதல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள அல்லது உலகத்தில் உள்ள 5 வகை நிலங்கள்ல நெய்தல் அப்படிங்கிறது ஒரு வகையான நிலைமை. இந்த நில அமைப்புல இருந்து
நில அமைப்பு பெரும்பாலும் எல்லையோர பகுதிகளில் அமைவதுதான வாடிக்கை. எந்த நாடாக இருந்தாலும் அது எல்லையோரங்கள். அப்ப எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடியது பெரும்பாலும் புறக்கணித்தலுக்கு உள்ளாகியே வந்திருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு நெடுக நமக்கு தெரிய வருது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த எல்லையோரத்தில் இருக்க மக்கள் அவர்களுடைய ஒரு தொழிலான மீன்பிடித்தல் அப்படிங்கிற தொழிலை வைத்தே அடையாளம் காணப்படுகிறார்கள், அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறார்கள், அறிமுகப்படுத்தப்படுகிறார்களே அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமாவே எனக்கு இருந்துட்டு அந்த காலத்திலே இருந்திருக்கு. நான் திருப்ப திருப்ப இதை சொல்றேன், நெய்தல் சமூகம் தான். இப்போ நான் இந்த துறைமுகம் சார் பணியில கடந்த 36 வருடங்களாக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். இனி நீங்க வந்து ஒரு நாவல் ஆசிரியராக ஒரு வாழ்வை பதிவு செய்வராக தெரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு கார்பரேட் நிறுவனத்துல கடந்த 36 வருடங்களாக பணி செய்துட்டு இருக்கேன். அந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியா நான் இருக்கிறேன், இன்னும் இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப இந்த 36 வருஷங்கள் நான் பார்க்கும்போது இந்த அது வந்து என்னன்னா பேர்ச்சுமை இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த துறையில நான் இருக்கேன். அப்ப இந்த துறையில இருந்து இதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தானே அந்த காலத்துல, அதாவது ஒரு காலனி ஆட்சிக்கு முன்னான வரலாற்று காலங்கள்லையும் அல்லது காலனி ஆட்சி காலங்களையும் அல்லது அதற்கு பின்னான நடைமுறையா இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்றதற்கு பிறகான வாழ்க்கையிலையும் நம்ம வந்து எப்படி இந்த கடலோர மக்கள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து நம்ம அறிய வேண்டியது ஒரு தேவையா இருக்கு இல்லையா. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ராஜேந்திர சோழனை உடனே எடுக்கலாம்ல, அவர் கடாரம் கொண்டார் அப்படின்னா கடற்கரையின் மக்களை விட்டு விட்டா அவர் கடாரம் கொண்டிருப்பார். அவர் வங்காள விரிகுடா அப்படிங்கிற ஒரு கடலை வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியை போல் கடந்திருக்கிறார் அப்படிங்கிறது நான் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். கடல் ஆழ்கடல்ல அலைவீசும் கடல்ல தட்பவெப்ப சூழ்நிலைகள் மோசமாக இருக்கக்கூடிய கடல்ல காற்றடிக்கக்கூடிய கடல்ல நீரோட்டங்கள் பாய்ந்து வரக்கூடிய கடல்ல சூழல் வேற. ஆனால் அப்படியான ஒரு அது நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில இந்த எந்த பாதிப்பு மேல கொஞ்சம் காற்று ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் நீர் எந்த அளவு ஒரு ததும்பிக்கிட்டு இருக்குமே தவிர அது அலைகளாகவோ அல்லது நீரோட்டமாகவோ மாறாது. அங்க பெரிய அந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியில வந்து எப்படி இருக்கும் தன்மை, எவ்வளவு ஆழம் இருக்கும், எந்த மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கும், எந்த மாதிரியான ஜீவராசிகள் அங்க இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு நிலையோடு வங்கக்கடலை அவன் கடக்கிறான் என்றால் அதுக்கு கடலோடிகளுடைய உதவி இல்லாமல் இருந்திருக்காது. கடலோடிகளுடைய உதவி இல்லாமல் ஒரு ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பெரிய மன்னரா இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய மன்னன் வந்து அந்த வங்காள விரிகுடாவை அப்படி கடந்து போறான் அப்படின்னா கடலோடிகள் துணை இல்லாமல் இருந்திருக்க முடியாது. இது வரலாற்று பின்னணி. இது காலனிய காலம் அப்படின்னு நீங்க வாரீங்க அப்படின்னு சொன்னாங்க. காலனிய காலத்திலையும் வந்தவர்கள் இன்னைக்கு போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரித்தானியர்கள், இன்னும் பிரெஞ்சுக்காரர்கள் இப்படி சொல்லக்கூடிய எல்லாருமே வரும்போது முன்னால அவர்கள் வந்த காலகட்டத்துல ஆகாய விமான பயணங்கள் இல்லையே, எல்லாமே கடல் மார்க்கமாகத்தானே வந்தாங்க. அப்படி கடல் மார்க்கமாக வரக்கூடிய அந்த சூழல்ல ஒரு நிலப்பரப்பு பற்றி நீங்க வந்து அந்த நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு இல்லையா, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வைக்கிங்ஸ் அப்படிங்கிற தொடர் யாராவது பார்த்திருக்கீங்களா, வைக்கிங்ஸ் அப்படிங்கிற தொடர் யாராவது பார்த்திருக்கீங்களா? நிச்சயமாக அந்த வரலாற்று புலம் சார்ந்தவர்களாக இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த வைக்கிங்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். வைக்கிங்ஸ் பாருங்க, ரோமன் எம்பையர் பாருங்க, த ரைஸ் ஆஃப் ரோமன் எம்பையர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு, த ரைஸ் ஆஃப் ஒட்டோமன் பேரர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்மவர்களுடைய சினிமாவை விட அவங்களுடைய சினிமாக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் யதார்த்தத்தை சொல்வதா இருக்கு. அங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வைக்கிங் தொடர்ல இன்னைக்கு வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸ் வந்து நார்வே ஸ்வீடன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த நிலப்பரப்புல இருக்கவங்கலாம் உலகத்தின் ஒரு பரப்புல ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையினுடைய சமாதானத்தின் தூதுவர்களாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி வராங்களா இல்லையா. நமக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு வந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலையில அவங்க முன்ன வந்து நார்வேல இருந்து உள்ளவங்க வந்து நாங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக வருகிறோம் அப்படின்னு வந்தாங்கல்ல, வருகிறார்கள் பல்வேறு இடத்துல. இதைத்தான் நம்ம பார்க்கலாம்.
அப்ப அப்படி பார்க்கும்போது அவர்கள் அந்த அளவுக்கு வாராங்க அப்படின்னா அவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருந்து அவங்க எங்க வந்திருக்காங்க, எந்த எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்திலிருந்து வாழ்வியல் முறையிலிருந்து அவர்கள் இன்றைக்கு வந்து உலகத்தை வழிநடத்தக்கூடிய சமாதானத்தின் தூதுவர்களாக உலகத்தை வழிநடத்துவது என்பது வேறு, அங்கு வந்து இருக்கக்கூடிய சண்டையை பிரிச்சு விடுவது அப்படிங்கிறது அடுத்த நிலை, அதுக்கு அடுத்த நிலை நான் சமாதான தூதுவராக இருக்கிறேன் அப்படின்னு வர்றது வேறு. இப்படி படிப்படியா அவர்கள் வளர்ச்சி அடைந்து வந்திருக்காங்க. ஆனா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைக்கிங் அப்படிங்கிற அந்த அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் உங்களுக்கு நிறைய உண்மைகளை சொல்லும். எப்படி உண்மைகளை சொல்லும்னா அவர்கள் எல்லாம் கடற்கொள்ளையர்களாக தான் இருக்கும். அப்ப அவருடைய வரலாறு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கடற்கொள்ளைதான் வரல, அந்த இடத்திலிருந்து அவங்க இன்னைக்கு சமாதான தூதுவர்களாக இருக்கிறாங்க. சமாதான தூதுவர்களாக வெளியே போறாங்கன்னா ஓ நாட்டையே ஓ வீட்டையே கவனிக்க துப்பில்லாதவன் நீ என்னத்துக்கு வந்து சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அவன் தன் நாட்டை மிக தெளிவாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான்ங்கிறதான அர்த்தம். தன் நாட்டை, தன் மக்களை, தன் கலாச்சாரத்தை, தன் பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்து அடுத்தவர்கள் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி விட்டு வெளியே வந்து நான் உங்களுக்கான சமாதான தூதுவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அங்க ஒரு கேள்வி வந்தா என் நாட்டை பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, நான் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக தெளிவாக இருக்கும். ஆனால் நம்முடைய ராஜேந்திர வரலாற்று காலத்துல நான் சொல்றேன், அதுக்கு முன்னான காலத்திலையும் சொல்றேன், சங்க காலத்துல இருக்கக்கூடிய காலங்களையும் பார்த்திருக்கோம், நாம் மிகவும் தெளிவுபட்ட சமூகமாக இருக்கிறோம். இப்ப போர்ச்சுகீசியர்கள் வாராங்கல்ல, இன்னைக்கு நம்ம வந்து சுமாலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு, சூடான் இந்த மாதிரி நாடுகளுக்கு போனா எனக்கு சொல்றாங்க, நான் வந்து இந்த லாஜிஸ்டிக் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி அதிகமாக பன்னாட்டு பயணங்கள் எனக்கு இருக்கும். அப்படி போகும்போது இந்த சூடான் இந்த பகுதிக்கெல்லாம் போகும்போது ரெண்டு பாஸ்போர்ட் வச்சுக்கிறோம், ரெண்டு மணிபர்ஸ் வச்சுக்கிறோம், ஒரு மணிபர்ஸ்ல ஃபுல் பணம் இருக்கு, இன்னொரு இதுல வந்து $10 $50 $100 வச்சிருக்கணும். அவன் வந்து அப்படி கை நீட்டானா உடனே அந்த $5 இருக்குது, $10 $100 இருக்குது கொடுத்துடணும், கொடுக்கலாட்டி சுட்டுருவான். இப்படியான சூழல் 2024 இருக்கு. ஆனால் அன்னைக்கு போர்ச்சுகீசியர்கள் வரும்போது நம்முடைய கரைகளை நோக்கி அவர்கள் ஆகாய விமானம் மூலம் வரல, அவர்கள் வந்தது கடற்கரைகள் மூலமாக வந்தார்கள், கடல் மூலமாக வந்தார்கள். அப்ப கடல் மூலமாக வரும்போது அவர்களுக்கு இந்த நாட்டின் முகங்களாக இருந்தது யார், இந்த நாட்டின் முகங்களாக அவர்கள் முதலில் தரிசித்த மனிதர்கள் யார், பிரதேசங்கள், இது கடலோர பிரதேசங்கள் தானே, கடலோர மக்களை தானே பாக்குறாங்க. அப்ப கடலோர மக்கள் தான் இந்த நாட்டின் முகங்களாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள், அறிமுகமாகிறார்கள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர்கள் இந்த நாட்டை வந்து இந்த நாட்டு நீங்க வாங்க, நாங்கள் மனிதர்களை உண்ணக்கூடிய மனித பட்சினிகள் அல்ல, இங்கே பெரிய அரசியல் இருக்கிறது, பெரிய ஆட்சி இருக்கிறது, பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, பெரிய செல்வம் இருக்கிறது, பெரிய பொருளாதாரம் இருக்கிறது, உங்களுக்கான பாதுகாப்பு, தங்குமிடம், வசதி, சாப்பிடுவதற்கு, படுப்பதற்கு, உறங்குவதற்கு, கேளிக்கைக்கு எல்லா வசதிகளும் நீங்கள் உணர்வதற்கு முன்னாலேயே நாங்கள் இங்கு இருக்கிறோம், அப்படி முன்னேறிய ஒரு சமூகமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த தெரிஞ்சதுனாலதான் உள்ள வராங்க. அதற்கு பிறகு நம்முடைய பெரிய தாராள குணத்தின் மூலமாக நாம் இன்னைக்கு அடைந்திருக்கிற நிலைமை வேற. ஆனால் அன்னைக்கு இருந்தது அதுதானே, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஸ்காண்டினேவியஸ் கண்ட்ரியில இருக்கக்கூடியவங்க வந்து எங்கிருந்து இன்னைக்கு எங்க வந்திருக்காங்க. அப்படியானால் நாம் எங்கு இருந்தோம் என்பதை பார்த்துட்டு இப்ப நாம் எங்கு போயிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இதே பார்வையோட தான் நான் கடற்கரை சம்பவங்களை அடிக்கிட்டே இருந்தேன். அவங்ககிட்ட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல உங்களை மாதிரி வந்து வருங்கால சிற்பிகள்கிட்ட வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், நீங்க தானே வந்து விவேகானந்தர் சொல்வது போல அடுத்த தலைமுறையினுடைய அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த அதாவது ஒரு ஒரு மெசேஜை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியணும் இல்லையா நான் நினைக்கிறேன். அப்ப கடலோர மக்கள் அப்படிங்கிறது வந்து மீனவர்கள் என்று குறுக்கப்படுவது மிக தவறான ஒரு விஷயம். அவர்கள் மீனவர்கள் அல்ல, மீன் பிடித்தல் என்பது ஒரு தொழில், கடலோர சமூகங்களுக்கான ஒரு தொழில்தான் மீன் பிடித்தல் என்பதே தவிர அவர்கள் ஒட்டுமொத்தமாக இனக்குழு அனைத்துமே வந்து மீனவர்கள் என்று அறியப்படுவது, அறிமுகப்படுத்தப்படுவது, பார்க்கப்படுவது, நடத்தப்படுவது மிக தவறான அணுகுதல் அப்படின்னு. அந்த அணுகுதல் இருந்து மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னை மாதிரி ஆள்ல ஒரு கார்பரேட்ல இருந்தால் வந்து நான் வந்து சரி கொஞ்சம் நம்ம வாழ்வை பதிவு செய்யணும் அந்த படியில் தான் நான் செய்யறேன். நீங்க கேள்வி கேட்கறேன் கேட்க.
அதான் ஏற்கனவே சொன்ன வைக்கிங்ஸுக்கு இருந்த பேஸ் வந்து என்ன, நமக்கு இருந்தது என்ன? அப்போ இந்த பரதவர்கள் அப்படி இளங்கிரும் பரப்பின் எரிசுராணி வலம்புரி முடிய வாந்தியவள் பரதவர் அப்படின்னு சொல்லி வந்து இல்லையா? அப்ப இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து பழைய பாடல்களை சொல்லி இவ்வளவு பாடல்களா தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு, உலகங்கள் இருந்த ஊர்களில் வங்கும் போல புத்தரி கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவிந்தாகி விரைசலன் இயற்கை வங்குள் ஆட்டக்கோடு இயற்கை மணலகந்துரை நீகான் மாட உள்ளறி மருந்தறிந்து வைய அப்படின்னு சொல்லி மருதன் இளநாகனார், மருதன் இளநாகனார் வந்து ஒரு பெரிய பாய்மர கப்பலை பார்த்து இந்த பாய்மர கப்பல் ஐயப்பா இவ்வளவு அழகா இருக்க, இந்த பாய்மர கப்பல் அப்படின்னு ஒரு தோழி சொல்றா, என்னுடைய தலைவன் இப்படி இப்படியான ஒரு கப்பல்ல பிரிந்து போகிறான், பொருள் தேடல் நிமித்தம் பிரிந்து போகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு, எங்க வீட்டுக்காரர் வெளியே போறாரு, இங்க இது பொருள் தேடலுக்கு போறாரு, சம்பாதிக்கிறதுக்கு போறாருன்னு சொல்லுங்க, எப்ப இவ்வளவு பெரிய கப்பல்னு போறாரு அப்படின்னு, இவ்வளவு பெரிய அதாவது சிலப்பதிகாரம் என்பது கோவலன் கண்ணகி அவருடைய வாழ்க்கை மாதவியனுடைய ஊடுருவல் அதுதான், இவ்வளவுதான் ரெண்டு லைன்ல முடிஞ்சிடும். ஆனா தமிழின் உச்சத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை பாரம்பரியத்தை பேசுகிறதால இவ்வளவு இருந்துச்சு. அப்போ தலைமகன் பிரிந்து போகிறான் அப்படின்னு தலைவி தோழிட்ட சொல்றதுக்கே உலகங்கள் இருந்த ஊர்கள் வங்கம் போல புத்தரை கடல் நீரிடை போல அப்படின்னு அப்படி வருது. அப்போ கவிஞன் அதை வேறு மாதிரி பாக்குறான். இப்படியான பாடல் பெற்ற மக்கள், நீங்க சங்ககால புலவர்கள், சங்ககாலத்தில இருந்தே பாடல் பெற்றவர்கள் பரதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரதவர்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பரதவர்கள் அப்படிங்கறத ஒரு ஜாதி எடுத்துக்கிட்டு நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவா தவறான எண்ணம். இந்த பரதவர்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய தீபகற்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுக்குமான பெயர். அது தமிழில் குறிப்பிடப்படுவதால் தமிழகத்துக்கு ஆனது மட்டுமல்ல, இந்த வாழ்வுக்கானது, நெய்தல் என்ற வாழ்வுக்கானதுதான் பரதவர் அப்படிங்கிற அந்த இனக்குழுவின் பெயர். அது ஒரு சாதிக்கானது அல்ல. கேளுங்க, உங்க கேள்வியும் தெளிவா இல்ல. நீங்க வந்து கச்சத்தீவு பிரச்சனை சொல்றீங்களா, அல்லது சர்வதேச கப்பல்களுக்கான அந்த அந்த வழியை சொல்றீங்களா? இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குறுகிய நேரத்துல லாபம் கிடைக்குது? சரி, நீங்க என்ன பேசுறீங்கன்னா சேது சமுத்திர திட்டத்தை பத்தி பேசுறீங்க. இது வந்து நீங்க கச்சத்தீவை பத்தி பேசல, கச்சத்தீவை தூக்கி தள்ளி வச்சிருவோம். நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. கச்சத்தீவு வேற, சேது சமுத்திரம் வேற. சேது சமுத்திரம் என்பது கப்பலோட்டத்துக்கானது, கச்சத்தீவு பிரச்சனை என்பது மீன்பிடி தொழிலுக்கானது. இது இதை முதல்ல அடிப்படையா வந்து வந்து டிடெக்டிங் டு தி பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்படி வரும்போது இதை நீங்க பிரிச்சு விட்டுட்டாதான் சரியா அதை அணுக முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்கறது இப்ப சேது சமுத்திரத்தை கேட்கறீங்க இல்லையா? சேது சமுத்திரம் அப்படிங்கிற அந்த அந்த இது அதுக்கான நேரங்களுக்கா உங்களுக்கு சேது சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த தலைபண்ணா இருக்கும், அந்த தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் சேது சமுத்திர பகுதி. அதாவது ராமேஸ்வரம் பகுதியின் வடகடலாக இருக்கக்கூடிய பாக் நீரிணை இருக்கையா, பாக் நீரிணை பகுதியையும் அதன் கீழே தென்கடல் சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடாவினுடைய வடபகுதியையும் இணைந்த பகுதி தான். அதாவது தனுஷ்கோடி இந்திய நிலப்பரப்பின் நீட்சியான தனுஷ்கோடியும் இலங்கை வடக்கிழங்கையின் மேற்கு நோக்கிய நீட்சியான தலைமன்னாரும் இணையக்கூடிய இடம் தான் அந்த பகுதி. இப்ப நீங்க மேப்ப உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால உணர்ந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். மேல பாக் ஜலசந்தி, கீழே கல்ஃப் ஆஃப் அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு இல்லையா, மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி. இந்த பகுதியில வந்து ஏன் கப்பலோட்டங்கள் இல்லை அப்படின்னா, இது தீடைகளால் நிறைந்திருக்கிறது, அதாவது மணல் மேடுகளால் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த பகுதிகள் இது ராமர பிரிட்ஜி அவரு போட்டார் இவரு போட்டார் இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் போகாம இது இயற்கையாகவே மணல் மூடக்கூடிய இடங்களாக, இந்த மணல் மூடக்கூடிய இடங்களாக இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா
ஒரு வருடத்தின் ஒரு காலகட்டத்தில் அந்த மணல்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன, தானாகவே இயற்கையாகவே உள்ள வந்து காற்றடி மூலமாக அகற்றப்படுகின்றன, திரும்ப அதே இது வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அது திரும்ப திரும்ப, அதாவது தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட இடத்துல 18 பெரிய தீடைகள் இருக்கு. இந்த பகுதியிலிருந்து நீச்சல் காளி போன்றவர்கள் வந்து நீந்தி கடந்திருக்கிறார்கள். நீந்தி கிடக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர், 3/4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரத்தை நீந்தி அதுல இருக்கிற ஒரு தீடையில, அதுல ஒரு மேடான பகுதியில கொஞ்சம் ஓய்வெடுத்து திரும்ப நீந்தி போய் கடந்து போனதாக தான் சொல்றாங்க. இது நீச்சல் காளி வந்து பிரபலமாயிருக்கிறார். நீச்சல் காளியை போல ஏகப்பட்ட காளிகள் இருக்கிறாங்க, சரியா, ஏகப்பட்ட ரகுமான்கள் இருப்பாங்க கடந்தவர்கள், ஏகப்பட்ட வந்து கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் பிரபலமாயிருந்தாங்க, அதனால அவருடைய பேர்கள், அதனால அவர்கள் மட்டும் செஞ்சாங்க அப்படிங்கிறது இல்லை. இப்ப சேது சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்க மிக இலகுவா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்திய நிலப்பரப்புக்கும் இலங்கை நிலப்பரப்புக்கும் ஊடாக இந்த சேது பகுதி இருக்குது. இந்த அந்த அந்த தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கிற, அல்லது அந்த பாம்பன் நீரிணை ஒன்று இருக்கிற பாம்பன் பாலம், அதற்கு கீழாக எல்லாரும் பார்க்க, அதாவது தொலைக்காட்சிகள் பார்க்குற பாம்பன் நீரிணை பிரிக்கிறாங்க, அது பிரிஞ்சு கப்பல்கள் போகுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணலாம அப்படின்னா, அந்த பாம்பன் நீரிணையும் மிக குறைவான, அதாவது நீங்க இப்போ அளவு என்ன இருக்குன்னா 2.15 அளவுக்கு தான் அந்த தண்ணீரினுடைய ஆழம் இருக்கிறது பாம்பன் நீரிணையில. அப்போ ஏதோ ஒரு கப்பல் வருகிறது என்றால் அந்த கப்பல் வந்து அந்த 2 மீட்டருக்கு குறைவான தேவை உள்ள, ஆழ தேவை உள்ள கப்பலாக இருக்கும் பட்சத்தில், படகுகளாக இருக்கும் பட்சத்தில் அது கடந்து போகலாம். அங்க இருக்கு இப்படி இப்படியான படகுகளும் கூட என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரயில்வே பாலம் இணையும் போது நம்ம எல்லாமே டிராப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிராப்ட் அதாவது ஒரு கப்பல் மிதக்கிறது என்றால் ஆர்கிமிடிஸ் கோட்பாடு படி அதனுடைய கடல் தண்ணிக்கு உள்ள அதனுடைய ஆழம் இருக்கு இல்லையா, அது போல தண்ணிக்கு மேல அதனுடைய ஆழம் இருக்கு, அதனுடைய உயர்வு இருக்கு, அதாவது இதை டிராப்ட் அப்படிம்பாங்க, அதை ஏர் டிராப்ட்பாங்க. அப்ப ஏர் டிராப்ட் கூட என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி பாலம் அமைஞ்சிருக்கும் போது இதுதான் அவைலபிள், இதுதான் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கும் போது, இதை விட நீங்க உயரமாக இருந்தீங்கன்னா நீங்க கடந்து போக முடியாது, அப்படி கடந்து போக முடியாது இருக்கிறாங்க, இந்த பாலம் திறக்கப்படுகிறது, இது கடந்து போகிறது. இப்போ அவர்கள் அங்க வரக்கூடிய கப்பல்கள் கடலில் நீரில் உள்ள ஆழ தேவைக்கு பிரச்சனைக்கா வரல, ஏர் டிராப்ட் பிரச்சனைக்கு தான் வருது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய ஆழத்தை வழியில பெரிய கப்பல்கள் எல்லாருமே எப்படி போறாங்க அப்படின்னா, சர்க்கம் நேவிகேட்டிங் ஸ்ரீலங்கன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது சுற்றித்தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரணமா ஒரு கார் ஓட்டியா இருக்கும், ஒரு கார் ஓட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து வழக்கமா இருந்து கார் எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குது, 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர், இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் கேட்போம் இல்லையா, நியாயமா கேட்போம் இல்லையா, இந்த வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு. இப்போ நீ வந்து ஒரு ஹைவேல ஓட்டுறதுக்கும், ஹைவேல வந்து நீங்க டாப் கியர் போட்டுட்டு ஓட்டுவீங்க, உங்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. ஆனா அதே இது டெல்லிக்குல உள்ள டிராபிக்ல ஓட்டுனீங்கன்னா அதனுடைய நிலைமை தான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஒரு ட்ரங்க் ரோட்ல நீங்க ஓட்டுறதுக்கும், நீங்க வந்து ஒரு டெல்லியினுடைய ஒரு மிக முக்கியமான சாலைகள்ல இவ்வளவு பிரச்சனை, நெருக்கடி உள்ள நெரிசல் உள்ள சாலையில ஓட்டுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய மெனுவரபிலிட்டி அதிகமாகுது, உங்களுடைய கியர் ரொம்ப டவுன் பண்ணி மினிமம் கியர்ல நீங்க பயணிக்கணும். அப்படி மினிமம் கியர்ல நீங்க பயணிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான எரிபொருளை நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். அந்த எரிபொருளை பயன்படுத்தணும்னா அதனுடைய செலவுகள் உச்சத்தை தொடுமா இல்லையா? இது சாதாரணமான புரிதல். இப்போ இலங்கையிலிருந்து, அதாவது சென்னை இலங்கை தூத்துக்குடியிலிருந்து இலங்கையின் துறைமுக பகுதியான கொழும்புக்கு போறதுக்கோ சேது சமுத்திர திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நீங்க உங்க மேப்பை உங்க கண்ணுக்கு முன்னால வச்சீங்க அப்படின்னா, தூத்துக்குடி தலைமன்னார் தனுஷ்கோடிக்கு கீழான தென் பகுதியில் இருக்கு, அதற்கும் சேது சமுத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க வரைபடத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இந்த சேது சமுத்திரத்தால் பாதிக்கப்பட போகிறதோ அல்லது வளமாக்கப்படுகிறதோ எந்த வர்த்தகமாக இருக்கும் அப்படின்னா, கிழக்கு கடற்கரையில ஒருவேளை கல்கத்தாவில் இருந்து அல்லது பரதீப்பில் இருந்து அல்லது வைசாக்கில் இருந்து அல்லது காக்கிநாடாவில் இருந்து அல்லது எண்ணூர் துறைமுகத்திலிருந்து அல்லது சென்னையில் இருந்து வரக்கூடிய கப்பல்கள் இலங்கை தேசத்தை சுற்றி செல்லாமல்
இடையில் இருக்கக்கூடிய பாதையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைந்தால் ஒருவேளை இந்த 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 சேது சமுத்திர திட்டம் பயன் உள்ளதாக இருக்கலாம். கரெக்டா? அப்போ நம்முடைய வாணிபம், தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய வாணிபத்தினுடைய தென்பகுதியான தூத்துக்குடி துறைமுகம் எந்த அளவிலும் சேது சமுத்திர திட்டத்தால் பாதிக்கப்பட போவதே இல்லை. புரியுதா? பாதி இங்க முடிஞ்சிருச்சு, இனிமே மேல் பாதி உள்ளதுதான் தமிழ்நாட்டு கடற்கரையாக இருக்கிறது. விளங்குதா? அப்ப அப்படி இருக்கும்போது வந்து ஏன் வந்து இந்த இந்த கப்பல்கள் சென்னையிலிருந்து பயணிக்க, கொழும்பு நோக்கி பயணிக்கக்கூடிய கப்பல்கள் அவங்க அங்க சுத்தி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் வந்து டாப் கியர்ல போறாங்க. ஆனால் அதுவே சேது சமுத்திர திட்டம் அதுக்குள்ள நீங்க பயணிக்கணும் அப்படின்னு போனால் அவர்கள் மினிமம் கியருக்கு வரணும். இதுதான் முதல் முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய எரிபொருள் வீணடிப்பு, எரிபொருள் சேகரிப்பு வந்து இங்கு வீணாயிடும் இந்த பகுதிக்கு உள்ள வரும்போது. அது போக இரண்டாவது நான் சொல்றேன், நான் எத்தனையோ காரணங்கள் இருக்கு, இன்னொரு காரணம் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா ஒரு கப்பல் துறையில பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கப்பல்கள் சர்வதேச அந்த வழித்தடங்கள்ல பயணிக்கும் போது, அதாவது நெடுஞ்சாலைகள்ல பயணிக்கும் போது கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, அது தார் இருக்குல்ல, தார், நம்முடைய தாருக்கு இணையான ஒரு பொருளை தான் பயன்படுத்துறாங்க. ஃபியூல் ஆயில் அப்படிப்பாங்க, டீசல் ஆயிலை விட அது பாதிதான் இருக்கும், அதுல இன்னும் கம்மியா இருக்கும். அப்ப டீசல் ஆயில் அப்படிங்கிறது அங்கு பயன்படுத்தப்படாது. காரணம் என்ன அப்படின்னா மேனுவரபிலிட்டி அப்படிங்கிற, அதாவது அதாவது கப்பல் வந்து மிக நெளிவு சுழிவுகளுக்கு போக வேண்டியது இல்லை, சர்வதேச எல்லையில் நேரே எழுதி கொண்டிருக்கிறது. அதனால தார் அப்படிங்கிற ஒரு ஒரு எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு ஃபியூல் ஆயில் பயன்படுத்தப்பட்டு அந்த ஃபியூல் ஆயில் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கப்பல்களிலேயே அதை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த சுத்திகரிப்புக்குள் போய் அது எரிபொருளாகி அது எரிபொருளாக பயன்படுது. ஆனால் இதே வந்து துறைமுகங்களை அதே கப்பல்கள் நெருங்கும் போது ஒரு சென்னை துறைமுகத்துக்குள் வருகிறது, அப்படி சென்னை துறைமுகத்துக்குள் அது வருது அப்படின்னா இந்த ஃபியூல் ஆயில் என்று வழங்கக்கூடிய அந்த எரிபொருள் மிக விலை குறைவான அந்த எரிபொருளை பயன்படுத்த முடியாது. அங்கு டீசல் ஆயில்ங்கிற விலை கூடுதலான அந்த எரிபொருளைத்தான் பயன்படுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா கப்பலை அங்கும் இங்கும் திருப்ப வேண்டியிருக்கிறது, கப்பல் உடனடி அசைவுகளுக்கு ஏற்றவாறு அந்த எரிபொருள் எப்படிப்பட்ட எரிபொருள் தேவைப்படுகிறது என்றால் டீசல் ஆயில் தான் தேவைப்படுகிறதே தவிர ஃபியூல் ஆயில் பயன்படுத்த முடியாது என்பதுதான் நிலை இந்து வரை. அப்ப ஏற்கனவே நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய ஒரு காரை பற்றி சொல்லியிருக்கேன், கப்பலை பற்றி சொல்லியிருக்கேன், அதில் உள்ள எரிபொருள் மாற்றம். இப்போ இந்த சேது சமுத்திர திட்டத்துக்குள்ள நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா வேதாரண்யம் வங்காள விரிகுடா கடல்ல இருந்து தெற்கு நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அதாவது வேதாரண்யத்துக்கும் தலை அதாவது இந்த யாழ்ப்பாணத்துக்கும் இடையான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, தி ஸ்ட்ரைட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பாக் ஸ்ட்ரைட் ஏரியா இல்லையா இது. இப்ப இந்த பாக் செலசந்திக்குல நுழையணும் அப்படின்னா பாயிண்ட் பெட்ரோ பாயிண்ட் கேலிமோர் அப்படிங்கிறாங்க இரண்டு இடத்துல, இந்த இரண்டு நீ பாயிண்ட் பெட்ரோ பாயிண்ட் கேலிமோர் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா இந்த இது வந்து வேதாரண்ய பகுதி, இது வந்து ஜாஃப்னானுடைய பகுதி, தெரியும் இதுக்கு இடையான நீரிலை வழியா தான் அது உள்ள வரும், அப்ப தெற்கு நோக்கி அது பயணிக்கும். அப்படி தெற்கு நோக்கி பயணிக்கும் போது இந்த பகுதி பாக்சல சந்தியினுடைய அதாவது அந்த வடகடல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வழியாகத்தான் இந்த கப்பல்கள் வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, அதுதான் இடம். அதன் பிறகு இந்த ராமர் பாலம் அல்லது ஆதாம் பாலம் சொல்லக்கூடிய பகுதி திறந்து விடப்பட்டு அது திறந்து விடப்பட்டு திரும்ப அது தெற்கு நோக்கி பயணிக்கும். அப்போ இப்படியான கப்பல்கள் வந்து இந்த இந்த சேது சமுத்திரம் அப்படிங்கிற கால்வாய் கல்கத்தாவில் இருந்தோ, பரதீப்பில் இருந்தோ, காக்கிநாடாவில் இருந்தோ, சென்னையில் இருந்தோ, எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து வரக்கூடிய கப்பல்கள் தூத்துக்குடி வருவதாக இருந்தால் மட்டும்தான் இது பிரயோஜனமே தவிர இது கொழும்புக்குன்னு அந்த தேவையில்லை, கொழும்பு இங்கேயும் இருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பகுதியில நீங்க வந்து அந்த மேனுவரபிலிட்டி அதிகமாக தேவைப்படக்கூடிய அந்த டீசல் ஆயில் அப்படிங்கிற அந்த இதை பயன் அதிக விலையுள்ள அந்த டீசல் ஆயிலை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எரிபொருளுடைய அந்த அந்த செலவுகள் கூடுதலாகுதா இல்லையா, இது இரண்டாவது பாயிண்டா. மூணாவது பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு இப்ப நீங்க உள்ள வரீங்க, இப்பதான் நான் வந்து மீன் பிடித்தல் அப்படிங்கிறதுல வரேன், இந்த பாக் நீரிணை இருக்கியா,
பாக் ஜலசந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து திருப்ப திருப்ப கற்பழிக்கப்பட்டார்கள். அதாவது திருப்ப திருப்ப கற்பழிக்கப்பட்டாலும், அது வந்து அது வந்து திருப்ப திருப்ப தன் இயற்கையை இயற்கை இயற்கையான சூழலை இழந்தாலும், இழக்கிறது செய்யறது யாரு, நம்முடைய இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த வடக்கிழங்கையில் போய் அந்த கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு சொல்லி கச்சத்தீவுக்கு கிழக்காக இருக்கக்கூடிய அந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த வளத்தை தானாக கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த மீன்களை இல்லாமலே ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. இந்த சூழலை இப்ப இவங்க இரட்டை மடி அடிக்கிறாங்க, பாரம்பரிய முறைப்படி அவங்க மீன் பிடிக்கல, இரட்டை மடி முடிச்சு அடிச்சு அந்த பகுதியை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்க மலனாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சேது சமுத்திர திட்டத்தின் கப்பல்களும் செய்யும். புரியுதா உங்களுக்கு, புரியுதா? ஆக எனக்கு தெரிஞ்சு நான் 36 வருடங்களாக இந்த கப்பல் துறையில் இருந்தேன். நான் மட்டும் இல்ல, இந்த கப்பல் துறையிலே உண்மையாக ஆத்மார்த்தமாக பணி செய்யக்கூடிய யார்டையும் போய் நீங்க வந்து சேர்ந்து சமுத்திரத்தை பற்றி கேட்டீங்கன்னா அது வெறும் அரசியல் கூச்சல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர சில கட்சிகள் தேவையில்லாம சில கூச்சல்களை அவர் சொன்னார், அவருடைய தந்தையார் சொன்னார், அவருடைய மாமன் சொன்னான், மச்சான் சொன்னாங்க, தூக்கி பிடிச்சிருக்காங்க, அது என்னதுமே தெரியாம பிடிச்சிருக்காங்க. இதனால் தமிழகத்துக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியாமலே தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கண்டெய்னருக்கு ஒரு சரக்கு சேகரப்பட்டதுக்கு $200 வந்து மிச்சமாக சொல்றாங்க. அது என்னதுமே தெரியாது, தெரியாம சொல்றாங்க. இதுதான் உண்மை. போதுமா விளக்கம். அடுத்த கேள்வி. சேது சமுத்திர திட்டம் வந்து தேவையற்ற ஒரு திட்டம், அவ்வளவுதான். அத வந்து நீங்க தேவையில்லாம ஒரு கிறிஸ்டியனைஸ் பண்றதோ சன்ஸ்கிரிட்டைஸ் பண்றதோ தேவையில்லையே. நம்ம பொருளாதார பிரச்சனையும் சமூக பிரச்சனையும் மட்டும் பேசுவோம். ஆமா, பாரதி அப்படிதான் சொல்றான், சேதுருபை மேடு வீடு வீதி சமைப்போம் தான் சொல்ல இருக்கலாம், வரட்டுமே, நல்லது தானே. அப்போ நீங்க பாலம் போடுற இடத்துல போய் நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு தானே? பாலம் மண்ணள்ளி போட்டு பாலம் போட்டீங்கன்னா சரி, அதுக்கப்புறம் நோண்டிக்கிட்டு இருந்தா அது பிரச்சனை தானே. எதுக்கு சாத்தியம்? கண்டிப்பா சாத்தியம் இருக்குல்ல, அது மேடாகத்தானே இருக்கு. இன்னைக்கு உள்ள தொழில்நுட்பத்துல பெரிய பதட்டங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படின்னா நீ இன்னைக்கு என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு கருங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்ய வாரை பற்றி நீங்க பாத்திருப்பீங்க, இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு தானே இருக்கீங்க. அதனுடைய ஆரிஜின், அதனுடைய காரணத்தை போய் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா தன்னுடைய வணிகத்தை அந்த பிளாக் சி வழியா தான் பண்ண முடியும். பிளாக் சி அடைக்கப்பட்டால் ரஷ்யாவுடைய வணிகம் முடிந்து போயிடும். இது வந்து சர்வதேச கப்பல் ஓட்டத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ கண்டிப்பா ரஷ்யா அந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கட்டாய சூழலா இருக்கு. எதற்காகவும் அவர்கள் அந்த பகுதியை இழக்க விரும்ப மாட்டார்கள். இதை நீங்க அரசியலாக்க வேண்டாம். ஆனா இது வந்து சர்வதேச கப்பல் ஓட்டத்துல ரஷ்யா தன்னுடைய வணிகத்திற்காக தொழிலுக்காக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்காக, பல்வேறு நாடுகளிலிருந்து தன்னுடைய நாட்டுக்கு தேவையான பொருட்களை வரவித்துக் கொள்வதற்காக கருங்கடல் மிக முக்கியமான பிரதேசமாக இருக்கிறது. ஏன் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா இவ்வளவு பெரிய நாடாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் உறைபனியாலான பகுதி, கிழக்கு பகுதியும் அப்படிதான் இருக்கு. கிழக்கு பகுதியில் நீங்க போக போக திரும்ப சைனா வந்துடும். சைனாவின் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய கப்பல் ஓட்டத்துல மிக சிறந்த துறைமுகங்களை வச்சிருக்கக்கூடிய நாடாக சீனா பார்க்கப்படுகிறது. உலக தரத்துல வந்து 10 வரிசை போட்டீங்கன்னா உலகத்தை மிக திறமையாக கையாளப்படக்கூடிய சர்வதேச துறைமுகங்கள் அப்படின்னு 10 துறைமுகங்களை நீங்க வந்து பட்டியலிட்டீங்கன்னா அதுல 7 துறைமுகங்கள் சைனாவுக்கு உள்ளது, சீனாவுக்கு உள்ளது. ஆனால் சைனாவுக்கு ஒன்லி கிழக்கு கடற்கரை மட்டும்தான் இருக்கிறது, தவிர மேற்கு பகுதி பூராவும் நிலத்தால் அடைபட்டு கிடக்கிறது. ரஷ்யாவுடைய பகுதி வந்து மங்கோலியா வந்துருது, இப்படியான பகுதிகளாக இருக்கு. இப்ப அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பிரச்சனை அப்படின் போது அந்த பிரச்சனையினுடைய ஆர்ஜின் அப்படி, இப்ப நான் ஒரு ஒரு பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தீர்வுக்கு எங்கேயோ, அதாவது தென்ன கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க கூட டெல்லியில இருந்து கொடுக்க முடியாது. டெல்லியில இருக்கவங்க கொடுக்கலாம்,
டெல்லியில இருந்து கன்னியாகுமரிக்கு போய் அங்க போய் அந்த பிரச்சனையை அணுகி பார்த்து பிரச்சனையின் அருகில் சென்று அதை ஆய்ந்து அறிந்து கொடுக்கணும். அப்ப நீங்க வந்து வடபகுதியை பார்க்கலன்னு தென்தமிழ் தமிழகத்திலேயே வந்து வடபகுதியில வந்து இஸ்லாம் இந்த வடபகுதியை நாகப்பட்டினம் பகுதிகளில் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, மறைக்காயர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் விதவிதமான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. வடகு கட்டுறதுல மிக தேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவர் ஓடாவின்னு சொல்றாங்க. இந்த ஓடாவிகள் யார் அப்படின்னா அவங்க வந்து நம்முடைய அந்த தச்சர்கள். இந்த தச்சர்ல படகு கட்டுறவங்கள ஓடாவின்னு சொல்றாங்க. அதுல வந்து மிக தேர்ந்தவர்கள் வந்து மறைக்காரர்களா தான் இருக்கிறாங்க, நாகப்பட்டினம் பகுதியில இருக்கிறாங்க. நாகப்பட்டினம் பகுதிகளிலே நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்குள்ள துறைமுகங்கள்ல அந்த சீர்காழி இந்த மாதிரி பகுதியில போனீங்கன்னா நிறைய பச்சை கொடி போட்டிருப்பான் எல்லா படகுகள்லையும், எல்லா விசைப்படகுகளையும். மினி பாகிஸ்தான் மாதிரி தெரியும். அவன் எல்லாருமே இந்து ஓனரா இருப்பான். அப்ப இந்து ஓனரா இருந்து அவன் ஏன் பச்சை கொடி போட்டிருக்கான் அப்படின்னா, நாகூர் ஆண்டவர் ஐயா எங்களை காப்பாத்து அப்படிதான் சொல்றான். அது காத்து கடல்ல பிரச்சனைகள் வரும்போது அவன் கூப்பிடுறது அவனுக்கு தெரிஞ்ச தெய்வமா, அவனுக்கு இந்து முஸ்லீம் நம்பிக்கை அது இது ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னுடைய பிரச்சனையில என்னை காப்பாத்துறதுக்கு யார் வருவா, எங்க அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரு, எங்க தாத்தா கூப்பிட்டுதான் நாகூர் ஆண்டவர் காப்பாத்துவார் அப்படின்னு நம்புறான். இப்ப இங்க வந்து மதங்களுக்கு நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை. தொழில் தான் பிரச்சனை, தொழில் தான் இருக்கே தவிர தொழில் சார்ந்து அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளையும் கட்டமைச்சுக்கிறாங்களே தவிர நம்பிக்கை சார்ந்து அவர்கள் இப்படி இல்லை. அது போக நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மீனவர்களுக்கான பிரச்சனை வந்து கிறிஸ்துவத்துக்குள் எப்பவும் கொண்டு வைக்கப்படுது. அப்போ கிறிஸ்துவத்துக்குள் வைக்கப்படக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கட்டமைப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? அங்க மார்க்கெட்டிங் நடக்குதுன்னு தெரியுதா? இதே பிரச்சனை ஒரு இந்துக்குள்ள பிரச்சனை நம்ம பேச மீனவர்கள் பிரச்சனை பேசப்படுவதில்லையே, ஒரு முஸ்லீமுக்குள்ள பிரச்சனை பேசப்படுவதில்லையே. அப்படி பார்த்தா நீங்க இந்து மீனவர்கள் எவ்வளவு இருக்காங்க, முஸ்லீம் மீனவர்கள் எவ்வளவு இருக்காங்க, கிறிஸ்தவ மீனவர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு ஏதாவது கணக்கெடுப்பு இருக்கிறதா? அப்படி அந்த கணக்கெடுப்பு இருந்தால் அதை நீங்க அளந்து பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம்கள் எவ்வளவு இருக்காங்க, இந்து இருக்காங்க, கண்டிப்பாக இந்து மீனவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவுல கூடுதல் இருக்குங்கள. இப்ப ஏன் அங்க பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கான பிரச்சனை வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டு அது அரசியல் கூச்சலாக மாறிடுது. உதாரணத்துக்கு பிரச்சனை அது அந்த பகுதி தென்பகுதி, அந்த தென்பகுதியில துரதிருஷ்டவசமாக கிறிஸ்துவ மீனவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அது அப்படி வருது அவ்வளவுதான். அதுக்காக மீனவர்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இந்த கச்சத்தீவு பிரச்சனையில மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாகப்பட்டினம் வேதாரண்யம் இந்த பகுதியில இருந்து வடக்கிழமை பகுதியில மீன் பிடிக்க போறவங்க தான். அப்படிதா அதாவது திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து கோவையில் குழந்தைகள்ல ஒரு பெண் கேரக்டர் வரும். இந்த பெண் கேரக்டர் அவளுடைய ஆளுமை வெளிப்படும். ஏன் கண்ணகியை மட்டும் பேசிட்டே இருக்கோம்? அப்ப நம்ம இன்னைக்கு உள்ள ரியாலிட்டியில வர மாட்டோம்ல. கொம்பநட்டி வழிபட்டாங்க, கொம்பநட்டி வழிபட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்துல சங்க காலத்துல அதுக்கு முன்னான காலங்களில் கொம்பநட்டி வழிபட்டிருப்பான். அதுக்கு பிறகு இப்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் யாரு? அவெல்லாம் வாழ்ந்தவங்க இல்லையா? வாழ்ந்த எங்க ஆத்தாவுக்கு ஆத்தாவுக்கு ஆத்தாவா எத்தனையோ 10,000 தலைமுறைக்கு முன்னால இருந்திருப்பா. அவளை பற்றிய நினைவுகள் கடத்தி வந்துகிட்டே இருக்கும். அவள் தெய்வமாயிருப்பான். அதனாலதான சிறு தெய்வங்கள். இப்ப இந்த சிறு தெய்வங்கள் கடற்கரையில கிறிஸ்துவ மீனவர்கிட்ட இல்லைங்கிறீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு நான் உதாரணம், நான் ஆச்சியாரங்கிற கும்பிடுறேன், நான் சந்தன மாதிரியை கும்பிடுறேன். மீனா இப்ப நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா உடனே டக்குன்னு கொண்டு போய் என்னை வந்து ஏதாவது இணைச்சிருவான் அப்படிங்கிறது இல்ல. சாதாரணமாக எனக்கு ஒண்ணு இப்ப குமரி அப்படிங்கிற கன்னியாகுமரியில இருக்க அவளை வந்து பகவதின்னு சொல்லாதீங்கடா, சன்ஸ்கிரிடைஸ் பண்ணாதீங்கடா, அவன் ஆத்தாடா நம்ம குமரிடா, வில்லவ அரையனுடைய மகள்ரா அப்படின்னு அது அவ்வளவுதான். இது வந்து இதெல்லாம் என்ன துன்பங்கள் இல்லையா? இந்த துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து காலகாலமாக தலைமுறைகள் தலைமுறைகளாக கடத்தப்பட்ட நம்முடைய மக்கள் நம்மை பாதுகாத்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில பாதுகாத்திருப்பா. நமக்கு இன்னைக்கு வாழக்கூடிய இன்னைக்கு ஒரு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது என்றால் முன்னால் அது இப்படியா இருக்கிறது? பல நூறு வருடங்களுக்கு முன்னால காடா இருந்திருக்கு. அந்த காட்டை சீர்திருத்தி ஒருவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த பகுதியில் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தலாம். அவன் நம்முடைய நினைவுகள்ல நிற்பாங்க. அவன் தொன்மமா மறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓ, இப்படி விட்டு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கான், பிள்ளைகளுக்கு படிப்பு கொண்டு வந்திருக்கான், அவன் நின்றுகிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் ஆட்கள்
நீங்க புரிந்தைகளாக கொண்டு வந்து அவர்களை சான்ஸ்கிரிட் பண்ணி அவங்களுக்கு வந்து சுலோகங்களை உருவாக்கி அவங்களுக்கு மந்திர உச்சாரணங்கள் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. எங்களுடைய நினைவுகளில் யார் எங்களுடைய பழமையான ஆதி தகப்பனாக தாயாக நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். காலம் கடந்து காலம் நிகழ்ந்து கெழுகடல் செல்வி கரைந்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரியை பற்றி ஒரு குறிப்போம். அப்படி நாங்கள் இன்னும் காலம் நிகழ்ந்து நிற்கிறோம். இன்னும் அவ்வளவு மரியாதை எங்க தாய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அரவணைச்சு கொள்றோம். அவ வந்து ஏதோ ஒரு இலக்கியங்கள்ல தோன்ற வந்து கதாநாயகர்களோ, இன்னைக்கு இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய கதாநாயகர்களை வந்து பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது கடற்கரையில் உள்ள மக்கள் வந்து இலக்கியங்கள் உள்ள கதாநாயகர்கள் இல்லாம உண்மையான வழிவழியாக தலைமுறை தலைமுறையாக தங்களுக்கு தங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி செய்து கொடுத்த முன்னோர்களை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த நெகிதல் நில மக்கள் வாழ்வியைதான் அந்த ஏதோ ஒரு மக்களோட வாழ்வியை எழுதும் போது அது வந்து பிக்சனா ஆகிறது வந்து எந்த அப்படின்றது அது வந்து குறைவாக எப்படி இருக்கும் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா இப்போ ஏற்கனவே இமயமன்னன் சொன்னாங்க இல்லையா, ஒரு சம்பவத்தை பாக்குறாரு, எல்லா சம்பவமும் தன்னை பாதிப்பதில்லை. நடந்து போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு சம்பவங்கள் சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கும். அப்படி பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மேல உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. போய் எழுத வர்றவங்க எல்லாருமே ஒரு கனவுகளோடு வர்றவங்க தானே. ஒரு சமூகம் இந்த இந்த சமூகம் இப்படி இருக்குது, இப்படியே பாலாய் சீர் எழுதி நாசமா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுத வர்றது இல்லையா. இந்த சமூகம் இப்படி ஆனால் நல்லா இருக்குமே, இப்படியான ஒரு சூழல் இருந்தா நல்லா இருக்குமே, இப்படியான ஒரு மேம்பாடு அடைஞ்சா நல்லா இருக்குமே. இன்னும் 10 வருஷத்துல இந்த இந்த வருடங்களை குறிப்பிடுவதல்ல, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சியின் மூலம் இந்த சமூகம் எதையாவது நோக்கி திரும்பலாம் இல்லையா. இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது கடற்கரை சமூகங்கள் வந்து தன்னை கடலையே மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களே, இந்த சமூலி இவ்வளவு பெரிய ஆதிக்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறத, இந்த சமூலியை நோக்கி நீங்க ஏன் திரும்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். சமூலியை நோக்கி திரும்புங்க. ஒரு சாதாரண மின்சாரம் இணைப்பு எப்படி, ஒரு ரேஷன் கார்டு எடுக்கிறது எப்படி, ஒரு மருத்துவ உதவி பெறுவது எப்படி, நிலத்தை அளந்து அதற்கான பட்டா பத்திரங்கள் செய்வது எப்படி, கடலோர மக்களுக்கு தெரியாது. அப்ப அப்படியான சூழல்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க உள்ள நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுமா இல்லையா, அங்க உள்ள எல்லா விஷயங்களும் ஒரு பிரசாதம் போல தூக்கி எறியப்படுமா இல்லையா, அப்படிதான் நடக்கும். அப்ப அப்படி நடக்குது அப்படிங்கிற இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதை புரிந்து கொள்றது அப்படிங்கிறத ஒரு வாழ்வியலா வாழ்வியா நிகழ்த்தி காட்டுற மாதிரி சில விஷயங்களை சொல்றோம். அதுல இயற்கை கற்பனையா நிறைய கதாபாத்திரங்கள் வருவாங்க, அவர்கள் அந்த சூழலை விளக்குவாங்க. அந்த சூழல்ல வந்து தங்களை சில மனமோட்டங்கள் அப்படின்னு இருக்குங்களா, ஏற்க உண்மையிலே நடக்கலாட்டி இந்த வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு அவன் மனமோட்டத்தின் மூலமாகவோ கற்பனையின் மூலமாவது அங்க இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நினைக்கக்கூடிய சூழல்களை எழுதக்கூடியவங்க, அக்கறையோடு அர்ப்பணிப்போடு எழுதக்கூடியவங்க உருவாக்குறாங்க இல்லையா, அங்கதான் கற்பனையோ உண்மையோ சொல்லி. இதுதான் தவறு, இன்னும் கண்ணகிதான் கற்புக்கரசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க இங்க எல்லாம் இருக்க கற்புக்கரசி இல்லையா, தூதர் அவன் பார்வையில அந்த வாழ்க்கைய பாக்கணும், இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்குள்ள ஒரு சாதாரண எளிய மக்கள் டெல்லியில இருந்து பாக்குற ஒரு பார்வை, ஐஏஎஸ்ல இருந்து பாக்குற ஒரு பார்வை, ஐபிஎஸ்ல இருந்து ஒரு பாக்குற பார்வை, இந்த பார்வைகள் எல்லாம் தாண்டி உண்மையிலேயே வாழக்கூடியவனுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம் போடுறாங்க அப்படின்னா, காற்றடி அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டயா. இப்ப நீ என்னத்தை யோசிக்கல அப்படின்னா, துல்லியமாக கணிக்கக்கூடிய வானிலை கணிக்கக்கூடிய கருவிகளை நீ வைத்திருக்கிறாயா, அதை பத்தி கேட்டா இது எங்கது இல்ல,
இது ஆட்சி சம்பந்தப்பட்டது, எங்களுக்கு தொழில்நுட்பம் தரல அப்படின்னா, உனக்கு நன்றாகவே தெரிகிறது தகுதி இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு நீ இப்போ ஒரு அறிக்கை விடுகிறாய். காற்றடி அதிகமாக இருக்கும் காரணத்தால் மீனவர்கள் இந்த பகுதியில் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரைட், போகல. அடுத்தபடியா சூழல் சரியாகி விட்டது, நீங்கள் போகலாம் என்று அறிக்கை விடவே மாட்டேங்கிற, தானா நடக்கட்டும்னு பாக்குற. சரி, இப்படி அறிக்கை விட்ட பிறகும் போனா உன்னுடைய அந்த அந்த இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த இதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. திருப்ப திருப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அறிக்கை என்னுடைய என்னுடைய இருக்கையை பாதுகாப்பதற்கு, என்னுடைய பதவியை பாதுகாப்பதற்கு நான் சொல்லிட்டேன், ஆனால் தகுதியற்ற ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து சொல்லிட்டு இருக்கேன். நீ கடலடி அதிகமா இருக்கும், காற்றடி அதிகமா இருக்கும், ஒன்னும் இருக்காது, அப்படி வத்த குளம்போல இருக்கும் கடல். அப்ப அங்க இழக்கக்கூடிய பொருளாதார அந்த நாட்களுக்கான அந்த அந்த பணத்தை அந்த அந்த வாழ்வாதாரத்தை யாரு கொடுக்குறா? உன்னைய தண்டிக்க முடியுமா? ஆனால் மீறி போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தண்டிப்பதற்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள், அரசு வந்து விடுகிறது, அரசு இயந்திரம் வந்து விடுகிறது. நீங்கள் சொல்வது தவறு என்றால் அரசு இயந்திரத்தை தண்டிப்பதற்கு என்று போவது, அதுல இலக்கியத்துல தானே சொல்ல முடியும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஏன் சொல்றோம், இலக்கியத்துல சொல்றோம் அப்படின்னா, நாளைக்கு வரக்கூடிய அரசு அதிகாரிகளாக மையங்களாக யார் மெஷின் இருக்க போறது இல்லையா? மெஷின், they are not machines. நீங்க தானே வருவீங்க. அப்ப உங்ககிட்ட கொடுக்கணும், அந்த பாரு வாழ்க்கை எப்படிதான் இருக்கு, காட்டுல வாழ்க்கை எப்படி இருக்கு, குறிச்சில வாழ்க்கை எப்படி இருக்கு, நெய்தல்ல வாழ்க்கை எப்படி இருக்கு, வாழ்க்கை தெரிஞ்சுக்க. நாளைக்கு நீ ஒரு அரசாணை ஏற்றும் போது அல்லது ஒரு அரசாணையை நீ செயலாக்கத்துக்கு கொண்டு வரும்போது, இந்த மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு தெளிவு உனக்கு இருக்கணும்ல. அதுதான் இலக்கியம் செய்தி, ஒன்றும் பெருசா இல்லை. அதான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என் வேலை இல்லை புரிதல் சொல்லுங்க. இந்த விஷயத்தை பேசுறோம் இல்லையா, முதல்ல இவ்வளவு நாளும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு இல்லையா, படிக்க கூடாதுன்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா. இப்போ விஷயம் எல்லாருக்கும் போகுதா இல்லையா, அப்ப தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறதா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஆனால் அதோடு சேர்ந்து தொழில்நுட்பம் வந்து நமக்கு நிறைய உதவி செஞ்சு, அதே தொழில்நுட்பம் நம்மளை சோம்பேறிகளாக மாற்றுவதற்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சுட்டு இருக்கு, எவ்வளவு வேலைகள் செய்யுது. அப்ப எடுக்க வேண்டியது பிரித்து அன்னத்தை அன்னம் வந்து பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியது நம்ம தானே. சமூகம் எவ்வளவு விழிப்புணர்வை கொடுத்தாலும் சமூகம் எடுக்கணும்ல. காலையில எழும்பணும், அப்போ இந்த நாள் அதிகமாக பயன்படும் அப்படின்னா நான் 10 மணிக்கு தான் எழும்புவேன், எப்படி எழும்பு, எப்படி நல்லா இருக்கு, அதான் கதில் நம்முடைய பிள்ளைய நம்ம செய்யறது. இப்ப சமூகத்துல பல்வேறு விஷயங்களை கொடுக்கலாம், வெளியிலிருந்து கொடுக்கலாம், உள்ள இருந்து கொடுக்கலாம். இப்போ இது நான் இப்ப சொல்றது, அதாவது களத்தில் இருந்து கொடுக்குறேன். நான் இப்ப ஒரு ஒரு களப்பணியாளராக, ஒரு அந்த நெய்தலின் மகனாக, அதனுடைய ஆன்மாவாக விஷயத்தை சொல்லலாம். ஏற்றுக்கிறோம். திரும்ப திரும்ப உன்னுடைய தவறுகள் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று நீ நினைப்பாயா? ஆனால் உனக்கு கேன்சர் இருக்கு, ஆனா வெளியே வரும்போது பகட்டா வருகிறாய், எல்லாரும் பல அழகிகள் உன்னை பார்க்கணும், பல பேர் உன்னை அரவணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு, உன்கிட்ட வந்து ஒரு பெரிய கேன்சரோ அல்லது வந்து ஒரு கண்டிஜியஸ் டிசீஸோ இருக்கு, என்ன நடக்கும்? நீனும் செத்து போய் மற்றவங்களையும் சோலைய முடிப்பியா இல்லையா? அதற்கான மருந்து பெரிய எடுக்காம இருந்தா, அதற்கான உண்மையான அறிக்கையை வெளியிட்டு எனக்கு இப்படிப்பட்ட மருந்துகள் வேணும், நான் காப்பாற்றப்பட வேண்டும், நான் காப்பாற்றப்படுவதன் மூலம் என் சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிற எண்ணம் உனக்கு வரல, அது வரலையே. உன்னுடைய தவறுகள் எழுதப்பட்டால், உன்னுடைய தவறுகள் வந்து பதிவுகள்ல வந்தா வந்து பதற கேஸ் போடுற, அடிக்க வர, இன்னும் நடக்குது இல்ல. அப்போ இது எல்லாம் இப்படிதான் தீசிஸ், ஆன்டி தீசிஸ் காலம். ஆனா கண்டிப்பா தீசிஸ் வரும், அதை நோக்கி பயணிக்கிறோம். அளவுக்குள்ள வாழ்வியலை எழுத நம்ம எப்ப
அதாவது குளிரோ புறம்பை கொலைபம் பரதவர் எரிகுளி பரத ஏமொரு பெருமையின் அப்படின்னு பாடல் பழைய பாடலே இருக்கு. இல்ல இல்ல நம்ம படிக்கல அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா பெரும்பாலான அந்த புலவர்கள் அப்படிங்கும்போது வந்து கிழார்கள் அவர்கள் இவர்கள் சொல்றாங்க, மேட்டு நிலத்துல இருந்து வந்து பார்த்துட்டு எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து. அதாவது ஒரு அந்த நிலத்தின் பதிவாக இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுகள்லாம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா கடலுக்குள் நடக்கக்கூடிய போராட்டம் இருக்கு இல்லையா. நீங்க வந்து உங்க உங்க தட்டுக்கு வரக்கூடிய உணவு, அதுல இருக்கக்கூடிய வஞ்சிர மீன், அதனுடைய சுவை, அது கெட்டு போயிருக்கிறதா, சுவையாக இருக்கிறதா, மசாலா நல்லா இருக்கா, உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அந்த அன்னைக்கு அந்த உணவை அது திருப்திப்படுத்துகிறதாங்கிறத மட்டும்தானே பாப்பீங்க. ஆனா அது எப்படி வந்துச்சு தெரியாதுல்ல. அந்த 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 வஞ்சிர மீன் வரும்போது ரெண்டு பேரும் செத்து இருக்கலாம் இல்லையா, ஒருத்தர் செத்து அந்த மீன் வந்திருக்கலாம்ல, உள்ள உங்களுக்கு தெரியுமா, அது தெரியாதுல்ல. நீங்க டெல்லியில உட்காந்துட்டு நீங்க வந்து இதை மீன் மீன் சாப்பிட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதனுடைய பின்னணி இருக்காது பின்னணி. அதாவது சமீபத்துல யாரோ ஒருவருடைய ஒரு கவிதை ஒன்று படிச்சேன். அந்த கவிதையில எப்படி இருக்குன்னா ஆளிலை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை. அந்த கவிதையில வந்து எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கிறான், இவன் இல்லைங்கிறான். ஆனா இல்லை அப்படிங்கும்போது வந்துட்டு இவன் முதல் முறையா தானே சொல்றான், நான் வந்து நீங்க யாரோ ஒருத்தர் கேட்கிறேன் நான் முதல் முறையாக இல்லை அப்படிங்கிறேன். ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு அது ஒன்பதாவது முறையா இருக்கு, அது எனக்கு தெரியாது இல்ல. அப்போ அப்படி போகும்போது அப்ப கீழே உள்ள ஒரு ஒரு ஆளிலேயே கடந்து போகிறான். அந்த ஆளிலையினுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் யார் அறிவார், புரியுதா? அதனுடைய முன்பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திடீர்னு திரும்ப ரஷ்யா உக்ரைன் போற சொல்றேன், திரும்ப ரஷ்யா உக்ரைன் போறான் அது மட்டும்தான் தெரியும். அதுக்கான பின்னணி என்ன, பொருளாதார பிரச்சனை என்ன, பாதுகாப்பு பிரச்சனை என்ன, உளவியல் சிக்கல்கள் என்ன, எதனால இந்த அளவுக்கு அது வந்திருக்கும், திடீர்னு ஒண்ணு நடந்துடாத புதுமைகளாக நடப்பது இல்லை. அதாவது பைபிள்ல சொல்ற மாதிரி ஒளி உண்டாகட்டும் கடல் உண்டாகட்டும் அப்படின்னு பண்ண முடியாது இல்ல. கடல் உருவாகி இருக்கிறது, இந்த பூமி பந்து உருவாகி இருக்கிறது, அதுல கடல் உருவாகி இருக்கிறது, அதுல ஜீவராசிகள் உருவாகி இருக்கிறது, இந்த இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி உருவாகிறது, அதுல இருந்து மாறி மனிதன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆதி மனிதன் உருவாகிருக்கிறான், அந்த ஆதி மனிதன்ல இருந்து ஆதி மனிதன் உருவாகிறது, அதுல இருந்து ஆண் ஆதி பெண் ஆதி பிரிந்திருக்கிறது, அந்த ஆண் ஆதி பெண் ஆதி பிரிந்து பல சந்ததிகளை உருவாக்கி நம்ம எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம்ல. நமக்கு எதுக்கு இத்தனை நாடு, நமக்கு எதுக்கு இத்தனை மொழி, நமக்கு எதுக்கு இத்தனை கல்ச்சர், நம்ம எல்லாம் ஒண்ணுதானே இல்லையா? இப்ப ஏன் அப்படி இருக்கு இல்ல வந்துட்டோம்ல. அடுத்த கேள்வி. நன்றி. ஐயா அவர்கள் தான் கண்டறிந்த 34 ஆண்டு கடல் பயணத்தின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க தமிழ் சிறப்பு நிலைத்துறையின் ஆய்வாளர் வெற்றி செல்வி அவர்களை அன்பு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு உரை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொதுவான தளத்தில் உள்ள ஒரு புரிதலை, அப்புரிதலின் போதாமையை அல்லது மாற்றியமைக்கப்பட வேண்டிய அல்லது சேர்க்க வேண்டியதை சொல்வதாக அமைய வேண்டும். அதன் வழியாக தன்னுடைய புதிய சிந்தனையை அங்கு சேர்க்கும். அது அவ்வகையில் வரலாற்று புலத்தில் நெய்தல் கடலோடி தளத்தின் முதன்மை, அது கடலோடும் அறிவை தன்னுடையதாக கொண்டிருந்ததையும், வரலாற்றில் கடல் வழியாக பிறரை அணுகும் முதன்மையராக கடலோடி மனிதர்கள் நெய்தல் நில மக்கள் இருக்கிறார்கள் என தன் துறைசார் அறிவையும், வரலாற்று பின்புலத்தையும் கொண்டு நெய்தல் நில மக்களை மீன்பிடி தொழிலுக்குள் மட்டும் அடக்குவது முரணானது என்பதாக தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார். மேலும் கலந்துரையாடலில்
சேது சமுத்திர திட்டத்தின் அபாயகரமான சூழலை சொன்னார். சமூகத்தின் மீதான அரக்க வலையை, சமூகத்திற்கு அது போதிக்க நினைக்கும் அறத்தை, அது மாற வேண்டியதை கற்பனையாக படைப்பில் நிகழ்த்தி பார்க்கிறது என்றும் என்றும் படைப்பு குறித்து சொன்னார். படைப்பும் சமூகமும் இணையும் சூழலை சொன்னார். கடல் பற்றிய ஆழமான புரிதலை ஐயாவின் உரை வெளிப்படுத்தியது. செறிவுமிக்க உரையை வழங்கிய ஐயாவிற்கு நன்றி. மேலும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைசார் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஜேஎன்யூ சிறப்புநிலை தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.